ஆளே இல்லைனாலும் பேச தயாராக இருக்கும். ஆனால் நல்லா ரசிக்கக்கூடிய மக்கள் இருக்கும்போது பேசுறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சபை கிடைக்கிறது பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 5000 பேர் 10000 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு. அங்கே நான் என்ன செய்யணும்னா, நல்லா சினிமா பாட்டு பாடணும், ரொம்ப தரம் தாழ்ந்த சில ஜோக்கு சொல்லணும், அப்போ தான் சிரிப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை விடவும் கூட எப்படிப்பட்டவர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். அதனால் உட்கார்ந்துருக்கிற எல்லோருமே சந்தோஷமாக வந்து நல்ல மகிழத்தக்க சந்தோஷமான கௌரவமான நல்ல மனிதர்கள் என்பதால் இந்த சபை, ஔவையார் சொல்லுவாங்க, ஆற்ற சபை 101 1001 புலவர் வார்த்தை 10000 ஒருவர். அப்படின்னா என்னன்னாங்க, போச்சுரா இங்கிலீஷில் பேசுகிறான்டான்னு நினச்சக்கூடாது, தமிழ் தான். ஆற்ற சபை 101, இந்த மாதிரி ஒரு சபையில் உட்கார்றதுக்கே கடவுள் வந்து 100 பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுப்பாராம். ஆற்ற சபை 101 1001 புலவர், 1000 பேத்தில் ஒருத்தரால் தான் ஒரு கவிதை எழுத முடியுமா? 10000 பேத்தில் ஒருத்தரால் தான் ஒரு சபையை கட்டி போட்டு உட்காந்து அவங்கக்கிட்ட சில விஷயத்தை சொல்ல முடியும். சில இடத்துலலாம் பேசுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவனை பேச வச்சுட்டு இவனை எவன்டா கூப்பிட்டு வந்தானே அவனை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி உங்கள் செக்ரட்டரி தான் நீங்கள் கட்டி போடணும், இவனை ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்கன்னு. ஒரு இடத்துல ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், சொற்பொழிவு, பக்தி சொற்பொழிவு. ரோட்டில் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க, அவர் பேசுகிறத கேட்டு கொஞ்சம் பேர் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. வேகமாக ஒருத்தன் வந்தான், அவரை பார்த்தான், பக்கத்தில் திரும்பி பார்த்தான், ஒரு மலை இருந்தது. அவனோட ஐடியா என்னென்னா, அந்த மலை மேலே போய் அங்கேருந்து கீழே குதிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறோம். அந்த எண்ணத்தில் அவன் வந்தான், தற்கொலை பண்ண போகிறான் மனசில் நினச்சிக்கிட்டே வந்தான். இவர் பேசுகிறத பார்த்தான் மலையை பார்த்தான், பேசுகிறத பார்த்தான் மலையை பார்த்தான் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டான். அவன் பின்னாடியே அவன் மனைவி வந்தாங்க, அவங்க வந்து கேட்டாங்க, ஏதோ தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு போனேன், இங்கே வந்து உட்காந்துருக்குறேன்னு. தற்கொலை பண்ணிக்கலான்னு தான் வந்தேன், ஐயா பேசிகிட்டு இருந்தார், அவர் பேச்ச ஒரு கால் மணி நேரம் கேட்டேன், இவனெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும், அதனால் நான் தற்கொலைலாம் பண்ணிக்கிற முடிவை கை விட்டுட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டானான். ஏன்னா இப்போ தற்கொலையெல்லாம் பெருகி போச்சு பார்த்தீங்களா. நீட்டில் ஃபெயில் ஆகிறோம்னு எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா. ஏன் டாக்டர் ஆகலன்னா உயிரோடு இருக்க முடியாதா? அன்றைக்கி ஒரு மலையில் வேகமாக ஒருத்தன் ஓடினான், தற்கொலை பண்ணிக்கிறேன்னு, ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. இவன் வேகமாக போய் இவன் தான் அந்த க்யூவில் நிற்க வேண்டியதில்லை, ஏன்னா இவன் தற்கொலைக்கு போகிறானே. நேராக போய் தற்கொலைக்கு கீழே குதிக்கிறதுக்கு போனானா, பின்னாடி இருந்து ஒருத்தன் பிடிச்சி உடனே பிடிச்சிட்டான் சட்டையை. ஏ எங்கடா போகிறேன்னானா, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னா. இவன் சொன்னான், இந்த க்யூவே தற்கொலைக்கு தான்டா நிற்கிறோம், போய் வரிசையில் நில்லுனானா. எல்லாமே தற்கொலை கேஸ் தான். அதனால் அப்படி தற்கொலைக்கு இருக்கிற நிலமையில் 4 விஷயம் நல்லது சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி. அதுவும் இன்றைக்கி இவ்வளோ பெண்கள் வந்திருக்கீங்க. பெண்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய தியாகத்தை இங்கே வந்து பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய தியாகம் அது, வேறு எதை வேணால் விட்டுட்டு வரலாம், சீரியல் விட்டுட்டு வரலாமா? அதை விட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரண விஷயமா அது? சீரியலில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், 2 விஷயங்க. ஒன்று, ஒரு நாள் வந்து ஒரு வீட்டுக்காரர் மனைவி நல்லா சாப்பிடுவாங்களே நினச்சி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கார். சரி முறுக்குன்னு வச்சுக்கோ, முறுக்கு வாங்கி வந்தார். முறுக்கு அந்த அம்மா சாப்பிடல, இவர் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கார். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவர் டிவியை பார்த்துட்டு முறுக்கு எடுத்து டேஸ்ட் பண்ணியிருக்கார். அவருக்கு ஒன்றும் அதில் டேஸ்ட் பெருசாக தெரியல. வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டுருக்காரு, ஏ அம்மா, இந்த கடையிலேருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்தமே கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லை, உப்பு இல்லை, சப்பு இல்லை, அநியாயத்துக்கு முறுக்கு செஞ்சு வச்சுக்கிறான் பாருன்னு அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கான். அந்த அம்மா வேகமாக ஓடி வந்து உள்ளே பார்த்துட்டு லைட்டை போட்டு டிவியை பார்த்துக்கிட்டே கொசுவத்தி திங்கிறடா மூதேவின்னுச்சான். அவன் முறுக்குன்னு நினச்சி கொசுவத்தி சாப்பிட்டான். சீரியல் என்ன நிலமையில் இருக்குது உங்களுக்கு தெரியும். என்னாச்சு, ரம்யா கிருஷ்ணன் ஒரு அம்மா, வம்சம் படம்னு, வம்சம்னு ஒரு சீரியல்னு நினைக்கிறேன், அதில் ரம்யா கிருஷ்ணன் வராங்களா, அந்த அம்மா போகிற காரில் குண்டு வச்சுட்டாங்க. நிஜத்தில் இல்லைம்மா, சீரியலில் குண்டு வச்சுட்டாங்க.
இந்த குண்டு வெடிக்கிறது எப்படி காட்டுவாங்கன்னா, இப்படி ஒரு எல்சிடி டிஸ்க் இருக்கும், அதில் 99 போட்டிருக்கோம், 99 98 97 அது இறங்கணும், இறங்கி சைபர் சைபர் ஆகும்போது குண்டு வெடிக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கிறீங்களா, பார்த்துறீங்களா, நீங்கள் பார்க்காத சீரியலா அதெல்லாம் போட்டிருப்பான். நான் முத அந்த சீரியலில் எங்கள் வீட்டில் பார்த்தப்ப 99 போட்டுருந்துச்சு. 99 எப்படி, 99 98 97 96 இப்படி இறங்கணும்ல. நான் பார்த்துட்டு அவசரமாக நிகழ்ச்சி போகணும் கிளம்பி வந்துட்டேன். ஒரு 6 கழித்து வீட்டில் உட்காந்துருந்தேங்க, திரும்பி அதே சீரியல் போட்டான். அப்போ தான் அது 62 வந்துருந்துச்சு. எவ்வளோ நாள் கழிச்சு, 6 கழிச்சு. அப்போ இதை 6 குண்டு வெடிக்கிறான். திரும்ப ஒரு 2-3 கழித்து ஒரு நாள் உட்காந்து பார்த்தா அதே சீரியல் வம்சம் போட்டான். நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி கண்டிப்பாக குண்டு வெடிக்கும் பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்து பார்த்தா அன்னைக்கு 14 இருந்துச்சு. சரி, சந்தோஷம், இன்றைக்கி அவசியம் குண்டு வெடிக்கும் தானே பார்ப்போம்னா அது கீழே இறங்குதுங்க. 14, 13, 12, 11, 10 இறங்குது. எங்கள் வீட்டுக்காரமாக பீப்பிங்க, இது 14, 13, 12, 11 இறங்குது. இது 130, 140, 150 இது பீப்பி ஏறுது. அந்த வம்சம் முடிகிறது கூட என் வம்சம் முடிஞ்சிடும் போலக்குது. அப்படி சீரியலுக்குள்ள சீரியலாக போய் மதுரையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டிருக்காரு, இவனை எப்படிம்மா பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்கார அம்மா அழகாக ஒரு பதில் சொன்னாங்க, சார் எங்கள் வீட்டில் வந்து லாக்கர் திறந்து 60 நகை இவன் எடுத்துட்டான் சார். நாங்கள் பார்க்கவே இல்லை சார், அவன் எடுத்துருக்கான், இவங்க பார்க்கல. மேலே போய் பீரோவை திறந்து 10 லட்சம் பணத்தை வேறு எடுத்துட்டான் சார், அதையும் நாங்கள் பார்க்கல. கிச்சனில் போய் 3 சுட்டு சாப்பிட்ருக்கான் சார், அதையும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துருந்த டிவி வந்து தொட்டாம பாருங்க, அப்போ பிடிச்சோம் நாங்களாம். அவன் டிவிக்கும் இவங்களுக்கு நடுவில் போயிருக்காங்க, எப்பா வழி விடுப்பா அப்படின்னு பார்த்துருக்குறாங்க டிவியை. அப்படி நம்ம டிவியோட டிவியாக வாழ்கிறோம். அதை தாண்டி இப்போ ஃபோன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிவி தனியாக இருக்கும், ஃபோன் தனியாக இருக்கும், கருப்பு கலரில் இவ்வளோ பேசியிருக்கோம். நம்ம திரிசூலம் படத்துலாம் சிவாஜி கணேசன் எடுத்து சுமதி அப்படின்னு பேசுவார், அப்படி இருந்துச்சு ட்ரங்க் கால் போட்டு பேசின காலம்லாம். வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக கேமரா இருக்கும், சாதாரண ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியாக கேமரா இருக்கும், பாட்டு கேட்க டிரான்சிஸ்டர்னு இருக்கும், டைம் பார்க்க டைம் பீஸ்ன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துட்றான் ஃபோனுன்னு. நம்ம அதை தவிர வேறு எதையுமே செய்கிறதில்ல, பல்லே விளக்கிறதில்ல, செல்லு விளக்கிட்டே இருக்கிறோம், எந்த நேரம் செல்லு. நைட்டு 12:20 நேற்று என் ஃபோனில் டிங்குன்னு ஒரு சத்தம். அப்போ தான் நான் வெளியூர் போயிட்டு வந்து நிகழ்ச்சி முடிச்சு படுக்கிறதுக்கு படுத்தேங்க. 12:20 டிங்குன்னு ஒரு சத்தம், ஏன்னா மெசேஜ் வந்தால் சத்தம் வரும்ல. எடுத்து பார்த்தா 12:20 ஒருத்தன் போட்டிருக்கிறான், குட் மார்னிங். அவனை யார் கேட்டா 12:20? நான் எடுத்து பார்த்துட்டா அதில் ப்ளூ டிக் வருதுங்க. அவன் திருப்பி என்னை கேட்குறான், குட் மார்னிங் நான் உனக்கு அனுப்பினல்ல, ஏன் அனுப்பலைன்னு திருப்பி எனக்கு அனுப்பிட்டான். அது வந்தப்போ 1:30, வேறு வழியெல்லாம் பார்த்துட்டு குட் மார்னிங்னு போட்டேன். அதை அவன் பார்க்குறது வெடிக்காலம் 3. எனக்கு 3:30 திரும்ப டிங்குன்னு ஒரு சத்தம், எடுத்து பார்த்தா தேங்க்யூன்னு போட்டிருக்கிறான். இவங்களோடவெல்லாம் நம்ம வாழ்கிறோம். இப்படி இருக்க நிலைமையில் நீங்கள் உங்கள் சீரியல்லாம் விட்டதுக்காக உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் வந்து இந்த வணக்கத்தை சொல்லி, இந்த மாதிரி ஒரு வைபவத்தை முன்னின்று நடத்துவது என்பது எல்லாராலையும் முடியாது, எல்லாருக்கும் அது வாய்க்காது. இன்றைக்கெல்லாம் ஒரு பொது காரியத்தில் முன்னாடி நிற்கணும்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய அருள் வேணும், கடவுளுடைய அனுகிரகம் வேணும், அது இருந்தால் தான் அது நடக்கும். ஏன்னா இன்றைக்கி சாமியவே நம்பலாமா நம்ப வேணாமான்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்றான், சாமி இருக்கா இல்லையான்னு நினச்சிட்டு போய் சாமி கும்பிட்றான். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இப்போ ஐயா வந்து நாகராஜன் ஐயா எங்களை கூப்பிட்டு போனார், உள்ள ஒரு பிரமாதமான கோயில், அற்புதமான கோயில். எனக்கு தெரிஞ்ச திருப்பதி பழனியில் தான் கண்ணாடி மாளிகை பார்த்துருக்கேன், இந்த ஊரில் ஒரு கண்ணாடி மாளிகை வச்ச கோயில் பிரமாதம், அற்புதம். எவ்வளோ அழகாக உள்ள ஒரு படத்தை காட்டினார், 2000 முன்னாடி உள்ள ஒரு படம். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த வகையில் நீங்களெல்லாம் இறைவனின் பிள்ளைகள், உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்குறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அந்தாரிக்கு நமஸ்காரம். சரி, அதனால் இந்த மாதிரி கடவுள் வேலையை பார்க்குறதுக்கு, பொது வேலையை ஒருத்தர் செய்கிறதுக்கு இறைவனுடைய அருள் ரொம்ப முக்கியமாக தேவை. நம்ம கடவுளை வணங்குறோம்னா இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, காசு தான் கடவுள்னு ஆகிடுச்சு. காசை நோக்கிய பயணத்தில் போயிட்டுருக்கோம். எப்படி ஒரு கோயிலுக்கு போய் நின்னோம்னா என்ன நடக்குது,
நிறைய கூட்டம் இருந்தாங்கன்னா ஒரு 500 ரூபாய் காசு எடுத்து அந்த ஐயர்ட்ட கொடுத்தோம்னா அவர் 1000 பேர் கூட்டிருந்தால வழிவிடு வழிவிடு ஐயா கூட்டம் ஐயா அப்படின்னு ஐயாவை முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு தீபாரதனை காட்டி அனுப்பி விட்ருவார். இதுவே ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னு வைங்க சார், உள்ளே வாங்க சார், கர்ப்பகிரகத்துக்கு வாங்க, இங்கே வாங்க, அபிஷேகம் பாருங்கள், உட்கார வச்சு மாலை மரியாதை எல்லாம் போட்டு அனுப்பிடுவாங்க. இதே 5000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னு வைங்க சார், நீங்கள் கோயிலுக்கு வர வேணாம் சார், வீட்டிலே இருங்க, சாமியும் கூட்டி கூட்டுறோம். இப்போ மொபைல் சாமி ஆகிடுச்சு, நிறைய இடத்துல பார்த்துறீங்களா, சாமியை ஒரு தொகை கட்டிட்டா நம்ம வீட்டுக்கே கொண்டு விடுறான். ஆக என்ன நடக்குது, நம்ம கோயிலுக்கு போய் சாமியை பார்க்கறதுக்கு காசு கொடுக்குறோம், கோயிலுக்கு போய் சாமி பார்க்கறதுக்கு காசு கொடுக்குறோம், சாமியை பார்த்துட்டு சாமிக்கு லஞ்சம் கொடுக்குறோம், என்னது உண்டியலில் போடுறோம், சாமிக்கு லஞ்சம் கொடுக்குறோம். கடைசி என்ன நடக்குது, சாமிக்கிட்ட கடவுளே ஒரு 2 லட்சம் ரூபா பணம் இருந்தால் பரவாயில்ல, எப்படியாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தானே, சாமி பார்க்க காசு கொடுத்து சாமிக்கே காசு கொடுத்து சாமிக்கிட்ட காசு கேட்குறோம், இவ்வளோ தானே, இவ்வளோ தான் பக்தி. அந்த மாதிரி இல்லைங்க, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கு. எங்கே இருக்கான்னா, மறந்துட்டீங்களே கைத்தட்ட, ஆமாம், கடவுள் எங்கெங்கே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் இன்னொரு உயிரை துன்புறுத்தாதவர் எவரவர் இருக்கிறாரோ அவர் இதயங்களில் கடவுள் இருக்கிறார். இன்னொருவர் மனதை வதைக்காத மனிதர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே கடவுள் இருக்கிறார். நம் அருகிலே வாழுகிற மனிதர்கள் அத்தனையும் நம் உறவினர் என்று எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களாகவே கடவுள் வாழ்கிறார். ஆண்டவன் எங்க இருக்கா, அன்பு மனங்களில் சிரிக்கின்றார். அதனால் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே நீங்கள்லாம் அன்பு கொண்ட மக்கள். பொதுவாகவே ஒரு ஒரு இனத்திற்கும் ஒவ்வொரு பெருமை சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பின சிறப்பு இருக்கும். எங்கள் அம்மா இருக்காங்கன்னா அவங்களுடைய சமூகத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கும், இவங்க இருக்காங்கன்னா அவங்க பிறந்த சமூகத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆனால் 1 ரூபாய் என்றாலும் மற்றவரை ஏமாற்றாமல் வணிகம் செய்து பிழைக்கிற அற்புதமான பிறவியை எடுத்தவர்கள் ஆரிய வைசிய சிட்டியார் அப்படின்னு அந்த காலத்திலேருந்து நம்பப்படுது. இது ஒன்றும் முகஸ்துதிக்காகவோ பேச்சுக்காகவோ சொல்கிறதில்ல, இயல்பாகவே நாம் திரும்புகிற திசையிலெல்லாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நான் நிறைய மேலை நாடுகளுக்கு போகிறேன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு எங்கே போனாலும் அங்கே நான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய பெருமக்களில் இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பொருளுதவி கொடுத்து பணம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க உங்கள் சமூகத்துடைய மக்கள் தான். அதனால் அந்த வகையில் உங்களுடைய அற்புதமான இந்த இறைப்பணிக்கும் நல்ல மனதிற்கும் என்றென்றும் இறைவன் உங்களோடு துணை இருப்பார் என்று சொல்லி நேராக பட்டிமன்றத்துக்கு போயிடலாம். ஐயா வந்து எத்தனை மணிக்கு ஐயா, 9 மணிக்கு முடிச்சிடணுமா, 9 முடிச்சிடலாங்களா, இல்லை 9 மணிக்கு முடிக்க முடியாதுங்க, சரி, ஏன்னா நாங்கள் போய் பேசுகிற இடத்துல முன்னாடியே கேட்டுருவேன், ஐயா எவ்வளோ நேரம் பேசணும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் எங்கேருந்து உங்களை கூப்பிட்டுருக்குறோம், எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், இங்கே எவ்வளோ நேரமே நான் பேசுங்கயா, நாங்களாம் கிளம்பிடுவோம்னா, அவங்க போன அப்புறம் நான் பேச முடியுமா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க, நாங்கள் கிளம்பிடுவோம். சில இடத்துல சில கிராமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் முன்னாடி வரிசையில் உட்காந்து முறைச்சி பார்க்குறாங்க. அன்னைக்கு ஒரு கிராமத்தில் போய் ஒரு 1.5 மணி நேரம் ஜோக் சொல்லிட்டேன், 1.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஜோக் சொல்லி ஒருத்தர் கூட சிரிக்கலை, எல்லாரும் என்னையே உத்து பார்த்துருக்குறான். எனக்கு என்னென்னா ஒருவேளை சட்டகிதம் பட்டன் போட மாட்டோமோ, ஏதோ வேறு எதாவது தப்பாக நடந்துருச்சோ. அப்புறம் பக்கத்தில் அந்த கிராம தலைவர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், என்னங்கய்யா பிரச்சனை, அவர் சொன்னார், ஐயா உங்களை எங்கேருந்து கூப்பிட்டு வந்துக்கிறோம், நீங்கள் வெளிநாட்டிலாம் போய் பேசுகிறீங்க, நீங்கள் ஐயா பேசும்போது மரியாதை இல்லாமல் ஒருத்தரும் சிரிக்கக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்கான்னாரு. இவங்களை என்ன செய்கிறது, அதனால் நல்லா சிரிங்க, சந்தோஷமாக இதை அனுபவிங்க, இந்த மாதிரி இடத்துல தான் சிரிக்க முடியும், மனசு விட்டு இங்கே தான் சிரிக்க முடியும். நடுவர் சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போய் ஒரு 12:30 மணிக்கு கதவை சாத்திட்டேன், சிரித்து தான் பார்க்கலாமேன்னு சிரிச்சிங்கன்னா காலையில் உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க, மனநலம் வரும், அப்படி ஆகிடும். அதனால் நல்லா சிரிங்க, மனைவி கூட வந்தவங்க கூட பயப்படாமல் சிரிங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சில இடத்துலாம் சிரித்தா ஓங்கி ஒரு எத்து எத்து என்ன வாயை பிளக்கிற கம்ற அப்படி, அதனால் தைரியமாக இன்றைக்கி ஒரு நாள் பெர்மிஷன் கொடுத்து சிரிக்க வைங்க, நல்லா சிரித்தா ஆரோக்கியம்.
அதை விட பெண்கள் நல்லா சிரிச்சாங்கன்னா நல்ல கை தட்டி சிரிச்சா அரை அடி முடி உடனே வரும். அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்கான், உடனே வரும். ஆம்பளைங்க நல்லா கை தட்டி சிரிச்சா சொட்ட தலையில முடி முளைக்கும், இதுவும் அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் எதுக்கு சொல்றதுன்னா, நீங்க நல்லா சிரிக்கணும் கை தட்டணும்ன்றதுக்கு தான். உடனே செக் பண்ணி பார்க்க கூடாது, கொஞ்ச நேரம் ஆகும் ஆச்சா. அதனால இப்ப பட்டிமன்றம் சிறப்பா தொடங்குது. எங்க வேலை பேசுறது, அவங்க வேலை வாசிக்கிறது, இவங்க வேலை வீடியோ எடுக்கிறது, உங்க வேலை. ஆமா, ஒரு அற்புதமான தலைப்பு எடுத்திருக்கோம் இன்னைக்கு. உறவுகளுடன் வாழ்ந்த காலமா வாட்ஸ்அப் காலமா? என்ன மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த வாழ்க்கை? மகிழ்ச்சி எங்க, மனநிறைவு எங்க இருக்குங்க? எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருக்குமா? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்குமா? மனநிறைவா இருக்குமா? வெளியே சொல்லிக்கலாம் இல்லையா? எல்லோருக்குள்ளும் மகிழ்ச்சி இருக்கு, ஆனா அதை பகிர்ந்துக்கிறதுக்கான சூழல் இல்லை. எல்லோருக்கும் மனநிறைவு வந்துருச்சாடா அதை உறுதியா சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் எதிரான சில விஷயங்களும் இருக்கு. இது நடந்ததெல்லாம் அந்த காலமா இந்த காலமா? அதுதான் தலைப்பு, உறவுகளோட வாழ்ந்த அந்த சந்தோஷமான அந்த காலமா? இன்றைக்கு என்ன, உறவே இல்லாமல் வெறும் போனை மட்டுமே வச்சுட்டு வாழ்றமே இந்த காலமா, வாட்ஸ்அப் காலமா? அன்னைக்கு இருந்த காலத்தில் இருந்த மகிழ்ச்சி இப்போ இருக்கா? இதுதான் கேள்வி.